Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Loving Heavenly Father, as we come before you, speak to us through your word. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய சமூகத்திற்கு கடந்து வருகிறோம். உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு கூட பேசி அருளும். Changes and challenges in Jesus' precious name. Amen. ஆண்டவரே, எங்களை மாற்றும், எங்களை சவாலுக்குள்ளாக நடத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். We're going to look from Matthew chapter 5 verses 13 to 16. இந்த நாளிலே மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் புத்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம் தொடங்கி 16வது வசனம் வரையில். Here we see the Sermon on the Mount was recorded on the hillside slopes of Sea of Galilee. கலிலேயா கடலோரமாய் இருக்கக்கூடிய அந்த மலைப்பாங்கான இடத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தை அங்கே எடுத்தார். And here we see in verses 1 and 2, see the multitudes. He went up on a mountain. When he was seated, his disciples came to him. Verse 2, then he opened his mouth and taught them saying, மத்தேயுக்கு எழுதின சுவிசேஷம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1வது வசனம், அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். 2வது வசனம், அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், Here he is speaking to his disciples. It's just not the 11, probably it was more than that. Probably a couple of hundred or whatever it was. அங்க அவர் தம்முடைய சீஷர்கள் உடனே கூட பேசுகிறார். அது மாத்திரமல்ல, அதை தாண்டி அநேக புறஜாதி மக்களும் அந்த இடத்துல நூற்றுக்கணக்காய் கூடி இருக்கிறார்கள். Committed followers of the Lord Jesus Christ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பின்தொடர ஆரம்பிக்கிறார்கள். What he wanted was, he wanted their lives to be like what we see in the teachings he has given them. அவர் என்ன விரும்பினார் என்றால், அவர் கொடுக்கிற அந்த பிரசங்கத்தின் வாயிலாக அவருடைய வாழ்க்கை மாற வேண்டும் என்று சொல்லி இயேசு விரும்பினார். Going to read verses 13 to 16. 13வது வசனம் தொடங்கி 16வது வசனம் வரையில் நாம் வாசிப்போம். You are the salt of the earth. If the salt loses its flavor, how shall it be seasoned? It is then good for nothing but to be thrown out and trampled underfoot by men. Ye are the light of the world. A city that is set on a hill cannot be hidden. Verse 15. Nor do they light a lamp and put it under a basket, but on a lampstand, and it gives light to all who are in the house. Let your light so shine before men that they may see your good works and glorify your Father in heaven. மத்தேயுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம், நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதினால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறு ஒன்றுக்கும் உதவாது. 14வது வசனம், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது. 15வது வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள். அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். 16வது வசனம், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. Jesus is teaching here and he is giving two metaphors. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே போதகம் பண்ணுகிறார். ரெண்டு குறிப்பான காரியங்களை சொல்லுகிறார். He calls us the salt of the earth, the light of the world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு நீங்கள் உப்பாகவும் இந்த உலகத்திற்கு நீங்கள் வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். What he is saying is, as his disciples, he wants us to influence and impact the world. அவருடைய சீஷர்களாய் இருக்கக்கூடிய நாம் இந்த உலகத்தை கலக்குகிறவர்களாகவும் இந்த உலகத்தை கிறிஸ்துவை கொண்டு நாம் ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். The mandate we as his disciples to represent the Lord Jesus Christ. முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அவருடைய சீஷர்களாய் இருக்கக்கூடிய நாம் பிரதிபலிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். Whether in workplace, whether in school or in society
or in culture. நாம் படிக்கிற பள்ளியிலோ அல்லது வேலை செய்கிற இடத்திலோ அல்லது நாம் வாழ்கின்ற சமுதாயத்திலோ அல்லது நம்முடைய கலாச்சாரத்திலோ எது எல்லாவற்றிலும் நாம் கிறிஸ்துவை பிரதிபலிக்க வேண்டும். Sometimes most of us want to sit on the sidelines. அநேக நேரங்களிலே நாம் ஒரு ஓரத்திலே போய் ஒதுங்கிக் கொள்கிறதை பார்க்கிறோம். They say that my faith is private and I want to be unnoticed. நான் ஒரு மறைமுகமான விசுவாசியாக இருக்க விரும்புகிறேன், என்னை யாரும் பார்த்துவிடக் கூடாது என்பதை நான் உறுதியாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறவர் அநேகர் உண்டு. But the metaphor that Jesus is using is the salt and the light. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பயன்படுத்துகிற முக்கிய பிரதான வார்த்தை உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் என்றார். Can salt be unnoticed when it adds flavor to the food? உப்பானது சமைத்த பொருளிலே சேர்த்த பின்பதாக அதை நம்மால் பார்க்க முடியுமா? Can the light be unnoticed when it dispels the darkness? இருளை வெளிச்சமாய் மாற்றுகிறதான இந்த வெளிச்சம் யாருடைய கண்களுக்காக விலகி இருக்க கூடுமா? This is impossible. அது சாத்தியமற்ற ஒன்று. So in the same way we have to live out our faith to influence and impact the world. அதே போல நம்முடைய விசுவாசத்தை கொண்டு நாம் இந்த உலகத்திற்கு கிறிஸ்துவை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். Jesus calling his true disciples to make a difference in this world. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய உண்மையான சீஷர்களை இந்த உலகத்திலே ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்தும்படியாக அழைக்கிறார். Not to be silent. ஏதோ அமைதியா இருக்கும்படியாக அல்ல. Not to be passive. ஏதோ சாதாரணமா இருப்பதற்காக அல்ல. Not to be embarrassed about our faith. விசுவாசத்தை குறித்து கவலைக்கனமா இருப்பதற்காக அல்ல. He wants us to be engaged in our culture and promote biblical values. இந்த கலாச்சாரத்தோடு கூட நாம் கலந்து கிறிஸ்தவ வேதாகம கோட்பாடுகளை நாம் மக்களுக்கு புரிய செய்ய வேண்டும். He wants us to speak the truth and live for Jesus. நாம் சத்தியத்தை பேசி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையான சாட்சிகளாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். He wants us to speak whenever and wherever possible. சத்தியத்தை குறித்து பயமில்லாமல் எல்லா இடங்களிலும் எங்கெல்லாம் சாத்தியம் இருக்கிறதோ அங்கெல்லாம் பேச வேண்டும். That's being salt and light in the world. நாம் உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருப்பதற்கான காரணம். We can to look at some of the properties and the qualities of salt and light. உப்பு மற்றும் வெளிச்சத்தினுடைய சாராம்சங்களின் முக்கியத்துவங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். You know, when you talk about salt, in the time of the Lord Jesus Christ, it was a rare commodity and a valuable commodity as well. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் இந்த உப்பானது மிகவும் விலையேற பெற்றதாகவும் கிடைக்காத ஒரு பொருளாகவும் அக்காலத்திலே இருந்தது. In the first century, the Roman soldiers were paid in salt. அநேக போர் சேவகர்களுக்கு இந்த உப்பை தான் சம்பளமாக கொடுப்பார்களாம். It says the salt has about 14,000 uses. இந்த உப்புகள் மூலமாக 14,000 பயன்பாடுகள் உள்ளது என்றார்கள். And it makes candles drip less. அது மாத்திரமல்ல மெழுகுவர்த்தியை பிடிப்புக்காக அது பயன்படுத்துவார்கள். It has a preserving quality. உப்பானது பதப்படுத்துவதற்காக பயன்படுத்தப்படும். When it's added to the water, it increases the boiling point. தண்ணீரிலே உப்பை சேர்க்கும் பொழுது அதனுடைய கொதித்தன்மை அதிகமாகும். And it also lowers the freezing point so that in countries where there's a lot of snow, they use this to clear the snow. அது மாத்திரமல்ல அந்த ஐஸ் கட்டிகளை உருக்குவதற்கென்று இந்த உப்பை பல தேசங்களிலே பயன்படுத்துகிறார்கள். Salt also helps to preserve the meat in the olden days where there was no refrigeration. They used salt to preserve the meat. ஃப்ரிட்ஜ் இல்லாத காலகட்டங்களிலே இந்த மாமிசத்தை பதப்படுத்துவதற்காக இந்த உப்பு பயன்படுத்தப்பட்டது. Leviticus chapter 2 and verse 13, it says they had to offer salt in all the offerings. லேவியராகமத்தின் புத்தகம் 12 அதிகாரம் 13 வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா பலிகளிலும் உப்பையும் ஒரு பலியாக செலுத்த வேண்டும் என்று. Salt also was a necessary ingredient
when they made the temple incense. தேவாலயத்தில் வாசனை வீச செய்யும் அந்த காரியங்களில் உப்பானது மிக முக்கியமான பங்கு வகிக்கிறதா இருக்கிறது. Let's look at light. இப்பொழுது வெளிச்சத்தை குறித்து பார்ப்போம். Some light is visible to human eyes. Some light is not visible. சில வெளிச்சங்கள் மனிதருடைய கண்களுக்கு தெரியும், சில வெளிச்சங்கள் மனிதருடைய கண்களுக்கு தெரியாது. There are radio waves, microwaves, x-rays and gamma rays. They all form part of the light spectrum. Radio wave, microwave, x-ray போன்ற பல கதிர்வீசுகள் வெளிச்சத்தின் ஊடாக அவைகள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். They are useful in many ways. In the medical field, மருத்துவ துறையிலே இதனுடைய பயன்பாடுகள் அநேகமாக இருக்கிறது. Bible says God is light. வேதம் சொல்கிறது தேவன் வெளிச்சமாய் இருக்கிறார் என்று. Jesus said, I am the light of the world. இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன் என்று. When you look at the properties, we are also going to look at salt and light together, what they have in common. உப்பும் வெளிச்சமும் இவைகள் ரெண்டுக்குள்ளாக இருக்கக்கூடிய ஒற்றுமையை நாம் பார்க்க வேண்டும். Salt and light are needed to sustain life. உப்பும் வெளிச்சமும் இவைகள் ரெண்டும் மூலமாக வாழ்வானது நீடித்து நிற்கும். If sodium level in a person goes very low, the person will die. மனிதனுடைய வாழ்க்கையிலே சோடியம் என்று சொல்லுவார்கள், அது குறைந்து விட்டதென்றால் அவர் சீக்கிரமாக மரிக்க நேரிடும். In the same way, light is required for vegetation to grow. புல் பூண்டுகள் எல்லாம் முளைப்பதற்கு வெளிச்சமானது மிக முக்கிய பங்கை வகிக்கிறது. So we see salt and light are essential to sustain life. இந்த உப்பும் வெளிச்சமும் வாழ்வதற்கு மிக முக்கிய பங்கை வகிக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். God wants you and me to sustain the world. Where we live in. நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தை தேவன் காப்பாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். Because the world we live in is corrupt and there is a lot of evil. ஏனென்றால் நாம் வாழ்கின்ற இந்த உலகமானது மிகவும் மோசமானதாக கரை படிந்ததாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். In Philippians chapter 2 and verse 15. பிலிப்பியரின் நிருபம் 2 அதிகாரம் 15 வசனத்தில், That you may become blameless and harmless children of God without fault in the midst of the crooked and perverse generation among whom you shine as light in the world. கோணலும் மாறுபாடுமான சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு. So we've seen that we are the light. We have to display. நாம் தான் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு வெளிச்சத்தை வீச வேண்டும். And we have to influence and impact the society where we live in. இந்த உலகத்திலே வாழுகிறதான தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தான் இந்த உலகத்திலே ஒரு மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியவர்களாக இருக்கிறோம். You know, next we look at it. Salt and light have purifying and healing qualities. இந்த உப்பும் வெளிச்சமும் சுத்திகரிப்புக்கும் சுகமாக்கும் வல்லமை உடையதாக இருக்கிறது. Salt is good as antiseptic. உப்பானது காயங்களை எளிதில் குணப்படுத்தக்கூடிய மருத்துவ குணம் உள்ளது. You know, light also kills germs and viruses. இந்த வெளிச்சமானது கிருமிகளை கொல்லக்கூடிய சக்தி வாய்ந்ததாக இருக்கிறது. Light has healing properties. You know, they use laser therapy to heal scars. வெளிச்சத்திற்கு குணமாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறது. இன்றைக்கு அநேக மருத்துவ துறையிலே லேசர் ட்ரீட்மெண்ட் என்று செய்கிறார்கள். Salt, you know, when it's put on a wound, it has an effect of an antiseptic. அதே போல உப்பை காயப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலே போடும் பொழுது அந்த காயத்தை குணமாக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது. See, the world and the world system is corrupted. So when we promote Bible values, it has purifying effect. இந்த முழு உலகமும் கரைப்படுத்தப்பட்டதாக பாவத்திற்குள்ளாக இருக்கிறது. தேவனுடைய வேதாகமத்தின் கோட்பாடுகளை நாம் பயன்படுத்தும் பொழுது இந்த உலகமானது முழுவதும் சுத்திகரிக்கப்படும். 2 Chronicles chapter 7 and verse 14. 2 நாளாகமத்தின் புத்தகம் 7 அதிகாரம் 14 வசனத்தில், If my people that are called by my name shall humble themselves and pray, seek my face and turn from their wicked ways, I will hear from heaven, forgive their sins
and heal their land. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். So we have a part to play. இதிலே நம்முடைய முக்கிய பங்கு பெரிதா இருக்கிறது பிரியமானவர்களே. Wherever we go, we have to spread Jesus. நாம் எங்கெல்லாம் போகிறோமோ அங்கெல்லாம் கிறிஸ்துவை குறித்து பேச வேண்டும். Jesus brings purifying effect and healing effect in the lives of people. மக்களுடைய வாழ்க்கையிலே சுத்திகரிப்பையும் சுகமாக்கும் வல்லமையும் உடையவராக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். The third effect it has, both have penetrating property. இந்த உப்புக்கும் வெளிச்சத்திற்கும் ரெண்டுத்திற்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை என்னவென்றால் இவைகள் ஊடுருவி செல்லக்கூடியதாய் இருக்கிறது. Salt penetrates the food and flavors it. உப்பானது சமைத்த பொருளுக்குள்ளாக சென்று அதிலே ஒரு சுவையை ஏற்படுத்துகிறது. And the light penetrates the darkness and makes it bright. வெளிச்சமானது இருளுக்குள்ளாக புகுந்து அதை பிரகாசமாய் மாற்றுகிறது. Wherever they are, the space they are introduced, they invade that space. எங்கெல்லாம் வெற்றிடம் இருக்கிறதோ அவைகளுக்குள்ளாக ஊடுருவி பாய்ந்து தன்மையை வெளிப்படுத்துகிறது. They change and influence that space. வெற்றிடங்களுக்குள்ளாக புகுந்து அங்கே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறதா இருக்கிறது. So in the same way, we have to influence and impact the world. அதே போலதான் பிரியமானவர்களே, நாமும் கூட இந்த உலகத்திற்குள்ளாக ஊடுருவி சென்று இந்த உலகத்திற்குள்ளாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். We cannot be passive or stay neutral. ஏதோ எல்லாரை போலும் சாதாரணமான ஒரு மேற்போக்கான வாழ்க்கை வாழ்வதற்கென்று நாம் மறவில்லை. So when salt and light are introduced, it results in a change. பும் வெளிச்சமும் ஒரு இடத்திற்குள்ளாக வரும் என்றால் அங்கே நிச்சயமாக மாற்றம் உண்டாகும். We have to penetrate the culture and make a difference in the world we are living in. நாம் வாழுகிறதால இந்த உலகத்திலே கலாச்சாரத்திற்குள்ளாக புகுந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டியவர்களாய் நாம் இருக்கிறோம். That's why Lord Jesus Christ was giving the teaching. ஆகவேதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த போதகத்தை குறித்து மலைப்பிரசங்கத்திலே போதித்தார். It has to be the way of our life. இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையானது இருக்க வேண்டும். The culture needs to be seasoned with the salt and illuminated with the light of the gospel of the Lord Jesus Christ. நாம் வாழ்கின்ற இந்த கலாச்சாரமானது உப்பினால் சாரமேற்றப்பட்டு வெளிச்சத்தால் பிரகாசிக்க வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். If we lose our saltiness or if we cover our light with a basket, that is no good. நம்முடைய உப்பான அந்த சாராம்சத்தை இழந்து விட்டாலோ அல்லது வெளிச்சத்தை ஏதோ கூடைக்குள்ளாக போய் நாம் அடைத்து வைத்தாலோ அதில் ஒன்றும் பயன் உண்டாகாது. Verse 15 we see, Now do they light a lamp and put it under a basket, but on a lampstand, and it gives light to all who are in the house. மத்தேயுவின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். Here we see Jesus wants us to shine as light in our home as well. முதலாவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய வீட்டிலே நாம் பிரகாசிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். So when it does that, it gives light to all. நாம் அப்படி செய்யும் பொழுது அந்த வெளிச்சமானது எல்லோருக்கும் தெரிய வரும். My question is, how is your light shining in your home? என்னுடைய கேள்வி என்னவென்றால், உங்களுடைய வீட்டிலே உங்களுடைய வெளிச்சமானது எப்படிப்பட்டதா இருக்கிறது? Are you being a strong witness for the Lord Jesus Christ? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் உறுதியுள்ள ஒரு சாட்சிகளாக இருக்கிறீர்களா? Church has to be distinct from the world. சபையானது இந்த உலகத்தை விட்டு முற்றிலுமாக நீக்கப்பட்டதாக இருக்க வேண்டும். You can never impact the world if the church is like the world. சபையானது இந்த உலகத்தோடு ஒத்து இருந்தால் ஒருபோதும் இந்த உலகத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முடியாது. Church has to be distinct, has to be salt in the earth and light in the world. சபையானது இந்த உலகத்தோடு ஒத்து போகாமல் இந்த முழு பூமிக்கும் உப்பாகவும் வெளிச்சமாகவும் காணப்பட வேண்டும். Jesus Christ said, you are the salt of the earth, you are the light of the world. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்து சொன்னார், நீங்கள் இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் இருக்கிறீர்கள் என்று. We looked at the scripture today. What
is the spirit of God saying to you. இந்த நாளில் நாம் வசனத்தை பார்த்தோம், ஆண்டவர் உங்களோடு கூட என்ன வசனத்தை பேசுகிறார். A true disciple has to be a salt in the earth and light in the world. ஒரு உண்மையான சீஷனானவன் இந்த பூமிக்கு உப்பாகவும் இந்த உலகத்திற்கு வெளிச்சமாகவும் நாம் இருக்க வேண்டும். If you are not and you want to be a true disciple of the Lord Jesus Christ, I'm going to lead you in a prayer. ஒருவேளை நீங்கள் அப்படிப்பட்ட உண்மையான ஆண்டவருடைய சீஷராய் இல்லை என்றால், or if you've gone away from God and you lost your effectiveness, I want you to pray this prayer and commit your life to the Lord Jesus Christ. ஒருவேளை நீங்கள் வழிதவறி வேறெங்கோ சென்று உங்கள் வாழ்க்கையிலிருந்து உப்பின் சாராம்சம் இழந்து இருப்பீர்கள் என்றால், நான் உங்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்க விரும்புகிறேன். Our living heavenly Father, we come to you in the name of your son Jesus. Please repeat this prayer after me. அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம் சமூகத்திற்கு வருகிறோம். இந்த ஜெபத்தை எனக்கு பின்பதாக தொடர்ந்து சொல்லுங்கள். Lord, I want to commit your life to you. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்காக அர்ப்பணிக்க விரும்புகிறேன். I know that Jesus died on the cross and rose again on the third day. By his blood, please cleanse me and make me whole. I repent of my sins. I return to you. I accept you as the Lord and my Savior. In Jesus' precious name. Amen. இயேசுவே, பாவியாகிய நான் உம்முடைய சமூகத்திற்கு வருகிறேன். உம்முடைய கல்வாரி சிலுவையிலே எனக்காக நீர் இரத்தம் சிந்தினீர். உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினாலே என் பாவங்கள் அனைத்தையும் கழுவி என் மீறுதல்களை போக்கி உம்முடைய பிள்ளையாக என்னை ஏற்றுக்கொள்ளும். இயேசுவே, உம்முடைய பரிசுத்த இரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே, உம்மை என்னுடைய இரட்சகராக நான் ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்க்கையிலே நீர் வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும்படியாக ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். If you pray this prayer, you will become a Christian and you need to go to a local church. நீங்கள் இந்த ஜெபத்தை செய்திருப்பீர்கள் என்றால், நீங்கள் இப்போது ஒரு கிறிஸ்தவராய் மாறியிருக்கிறீர்கள். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற சபைக்கு நீங்கள் தாராளமாய் போகலாம். Thank you and God bless you. நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.